இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா, 10 வயசுலேயே 190 கிலோ எடை உள்ள ஒரு சிறுவன், அவரை பற்றி தான். இந்தோனேஷியாவில் இவர் இருக்கார். இவர் எப்படி இவ்வளோ வெயிட் ஆனார், அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி குறைச்சி சாதனை படிச்சிருக்காரு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தோனேஷியாவில் வெஸ்டர்ன் ஜாவாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவர் இருக்கார். இவரோட அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சோமந்திரி மரக்காயா. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் இவர். இவர் பேர் வந்து ஆரியா பெர்மினா. இவர் வந்து சின்ன வயசுலேயே, அதாவது 10 வயசுலேயே வந்து இவர் 190 கிலோ இடையில இருந்திருக்காரு. எல்லார் மாதிரியும் இவரும் சாதாரணமாக பிறக்கும்போது நார்மலாக தான் இருந்திருக்காரு. இவர் 2 வயசுக்கு அப்புறம் இவர் சாப்பிட்றது தான் இவரோட இடையை ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடுவாராம். அதுக்கப்புறம் இல்லாமல் ஃபிஷ்ஷு, மீட்டு, இது எல்லாமே 2 வருஷத்துக்கு சாதாரண மனுஷன் சாப்பிடக்கூடியதை இவர் 1 வாரத்தில் காலி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் அவரோட எடை வந்து 190 கிலோ எடைக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு இவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போய், இதை இவ்வளோ சாப்பிட்டதுனால ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் வந்து இவரால் எழுந்து நிற்கக்கூட முடியல. அதனால் இவர் ஸ்கூலுக்கும் போல எதுக்கும் போல வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு, படுத்துட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவங்க அப்பா அம்மா ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் உயிருக்கு எதனா ஆபத்து வரும் அப்படின்ட்டு அந்த சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் பையன் உடம்புல எதுவுமே நோயெல்லாம் கிடையாது, இவர் சாப்பிட்றது தான் இவரோட எடையை ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸை கூட்டிகிட்டு வந்து இவருக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எப்படி சாப்பிட்ணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இது எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் மாதிரி தராங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபாலோ பண்ணவுடனே இவரோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 190 கிலோலேருந்து இப்போ 95 கிலோ குறைஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோ இப்போ உங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியும், இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ கடுமையாக உழைச்சி பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டருக்கு நடப்பாராம். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர். அப்புறம் இவர் எடையை குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், முதல்ல என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் விளாட்றேன், ரொம்ப ஜாலியாக அவங்க கூட நினச்சதெல்லாம் விளாட்றேன், ஃபுட்பால்லாம் விளாட்றேன், எனக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. டிவியில் நான் நிறைய ஃபுட்பால்லாம் பார்ப்பேன், அதே மாதிரி நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். இதுக்கு முன்னாடி அது நடக்குமானு எனக்கு தெரியல, ஆனால் வந்து இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ 2 வருஷம் கழித்து, அதாவது இவர் வந்து வெயிட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவரோட வயசு வந்து 10, இப்போ 2 வருஷத்தில் இவருக்கு எடையை குறைச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம்தான் இவருக்கு வந்து வெயிட்டு குறைக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 3 வாரத்தில் வந்து இவர் வெயிட்டு படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்லாம் கொடுத்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட வயசு 12. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி 5 கிலோமீட்டர் டெய்லி ஓடி ரொம்ப பிடிக்காத சகிக்காத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு முயற்சி பண்ணி பண்ணார் அப்படின்றத ரொம்பவே அழகாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூவை பார்த்தேன் நான். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. என்னென்னா, முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, எனக்கே அது ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சக்ஸஸ்க்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.